இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மூவேளை ஜெபத்தின் வரலாறும் அதன் பின்னணியும் பற்றி அறிந்து கொள்வோம். மூவேளை ஜெபம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் இறைவேண்டல் முறைகளில் ஒன்றாகும். கடவுள் மனிதரானதை மையப்படுத்தி மீட்பு வரலாற்றில் இயேசு கிறிஸ்து மற்றும் அன்னை மரியாவின் பங்களிப்பை நினைவூட்டப்படும் ஜெபமாக இது அமைந்துள்ளது. காலை, நண்பகல், மாலை ஆகிய மூன்று வேளைகளில் ஜெபிக்கப்படுவதால் இது மூவேளை ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 14 நூற்றாண்டின் தொடக்கத்தில் அன்னை மரியாவுக்கு வணக்கமாக மூவேளை ஜெபிக்கும் பழக்கம் மக்களிடையே தோன்றியது. காலை, நண்பகல், மாலை ஆகிய மூன்று வேளைகளிலும் இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு நினைவூட்ட ஆலய மணிகளின் ஓசையை எழுப்பும் முறையில் வழக்கத்துக்கு வந்தது. முதலில் ஆலய மணி ஓசையை கேட்டதும் மூன்று முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை ஜெபிக்கும் பழக்கம் மட்டுமே இருந்தது. திருத்தந்தை 22 ஜான் 1314 முதல் 1334 காலகட்டத்தில் மூவேளை ஜெபத்தை தவறாமல் ஜெபிக்குமாறு கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் 1318 முதல் 1327 மூவேளை ஜெபம் ஜெபிப்போருக்கு திருத்தந்தை 22 ஜான் சில ஆன்மீக பலன்களை அறிவித்தார். பிற்காலத்தில் சில மாற்றங்களை கண்ட இந்த ஜெபம் 15 நூற்றாண்டில் தற்போதைய நிலையை அடைந்ததாக நம்பப்படுகிறது. மூவேளை ஜெபமானது இரண்டு முறைகளில் ஜெபிக்கப்படுகின்றது. ஒன்று பொது காலங்களில் ஜெபிக்கும் மூவேளை ஜெபமும், மற்றொன்று பாஸ்கா கால வேளையில் ஜெபிக்கின்ற மன்றாட்டாகவும் அமைந்திருக்கிறது. இப்பொழுது பொது காலத்தில் ஜெபிக்கும் மூவேளை ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார். மரியா தூய ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக்கி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக்கி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதியுள்ளவராகும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவிராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்பொழுது பாஸ்கா கால வேளையிலே மன்றாடும் மூவேளை ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். விண்ணக அரசியே, மனங்களி கூறும் அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு வெற்றீர். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும். அல்லேலூயா. கன்னி மரியே, அகமகிழ்ந்து பூரி படைவீர். அல்லேலூயா. ஏனெனில் அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே. அவருடைய அன்னையாகிய கன்னி மரியாவின் பரிந்துரையால்
நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.